உற்சாகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் நம்பிக்கையை வாழ்க்கையில் எதிர்காலத்தொடர்பான நம்பிக்கைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அது அமைந்திருக்க வேண்டும். உண்மையாக எடுத்துச் சொல்வதும் மற்றொரு எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில தமிழ் ஊடகங்கள் அவ்வாறு நடப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு கட்சிக்குரிய ஒரு செயல்பாடோடுதான் அந்த ஊடகங்கள் நடைபெறுகின்றன. கடந்த காலத்தில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றன. தவறான வழிநடத்தலுக்கு ஊடாக எங்களுடைய சமூகம் பல துன்பங்களை அழிவுகளை இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அதற்கு இந்த ஊடகங்களும் ஒரு காரணமாக தான் அமைய வேண்டும் என்ற உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனால் ரொம்ப செய்திகளை கொடுக்கின்றார்கள் என்பதை பற்றி சொல்ல போனால் நேற்றைக்கு கூட நகரத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் சில ஊடகங்கள் அதை இருட்டடிப்பு செய்தது போல மக்களுக்கு அந்த சரியான தகவல்களை அவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள். இதுபோன்றுதான் கடந்த காலங்களிலும் மக்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்காததுனால் மக்கள் பல இன்னல்களை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அவருடைய தயவு செய்து ஒரு பொதுவான ஊடகங்கள் கட்சி பத்திரிகை கட்சி ஊடகங்கள் வேறு ஆனால் தங்களை பொதுவான ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய வகையில் எதிர்காலம் தொடர்பான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த பயிற்சி பட்டறை உங்களுடைய இந்த கலந்துரையாடல்கள் வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த பயிற்சி பட்டறையை ஏற்படுத்தியவருக்கு நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.